வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த பிளானில் ஃபஸ்ட்டு போர்டிகோலேருந்து ஹால்கம் டைனிங் மெஷர்மெண்ட் இருக்குதுல்ல, அப்புறம் ஸ்டேர்கேஸ்க்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்து ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஸ்டேர்கேஸுக்கு ரைட் சைடில் பெட்ரூம் 14:10, அதுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு. லெஃப்ட் சைடில் 14:10 கிச்சன். அப்புறம் இந்த ஹாலில் இருந்து ரைட் சைடில் இன்னொரு பெட்ரூம், அதுக்கும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமு. இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து போர்டிகோ ஏரியாவும் சேர்த்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 1175 சதுரடி வருது. இதிலே ரெண்டு பெட்ரூம் வந்துடுது. மாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் தேவைன்னா கட்டிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் தேவைன்னா நம்ம அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த படி ஏறி போகிற பகுதியிலேருந்து லெஃப்டில் கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு மேலே ஸ்டடி ரூம் போட்டிருக்குது, அதை பெட்ரூமாக கூட வச்சுக்கலாம். கீழே பெட்ரூம் இருக்கிற அதே இதில் மேலேயும் பெட்ரூம் எடுத்து அந்த அட்டாச் டாய்லெட்டுக்கு மேலேயும் அட்டாச் டாய்லெட் வந்துடுது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஸ்டேர்கேஸ் ரூமு இந்த ரெண்டு ரூம் சேர்த்து 400 ஸ்கொயர் ஃபிட் வருது. பாக்கி போர்டிகோ ஹால் இருக்கிற பகுதி, இன்னொரு பெட்ரூம் இருக்கிற பகுதி எல்லாமே ஓப்பன் டெரஸாக இருக்குது. இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு செங்கல் வந்து 65,000 செங்கல் தேவைப்படுது. எம்சாண்ட் வந்து 6,000 கனடி தேவைப்படுது. சிமெண்ட் 800 மூட தேவைப்படுது. ஸ்டீல் 3400 கிலோ தேவைப்படுது. ஃப்ளோருக்கு உண்டான டைல்ஸ் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபிட் தேவைப்படுது. அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வால் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபிட் தேவைப்படுது. அதுபோக வெதரிங் கோர்ஸுக்கு உண்டான 15x15 கூலிங் டைல்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் டோர் விண்டோ டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் மெயின் என்ட்ரன்ஸ் டோர் மட்டும் 4x7, அது 2 டோராக போட்டிருக்குது. என்ட்ரன்ஸ் டோர் ஒன்று, அதுபோக எக்ஸ்ட்ராவாக வேற எங்கே டி போட்டிருக்காங்க, இதில் ஒரு டோர் போட்டிருக்காங்க. அதுலேயும் இதில் காட்டலை. ஸோ ஒரு டோர் கூட போதும் 4x7. மிச்சப்படி 3x7 போட்டிருக்காங்க, அதெல்லாம் கூட 3.5x7 வச்சுக்கலாம். 5 டோர் வருது. 2.5x7 பாத்ரூம்க்கு வர டோர்ஸு, 3 டோர் போட்டிருக்கு. விண்டோ பெரிய விண்டோவாக 8 அடி 4 பேனல், 2 அடி 2 அடி 2 அடின்னு 4 பேனல் வரும். 4.5 அடி உயரத்தில் 3 விண்டோ, 6x5.5 3 பேனலில் 11 விண்டோ வருது. எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து. அப்புறம் ஜன்னல் வந்து 6x3.5, இந்த கிச்சனில் வர மாதிரி கொஞ்சம் பெரிய வெண்டிலேட்டர் மாதிரி டைப்பில் 2 ஜன்னல் வருது. அப்புறம் W3 போட்டிருக்காங்க, 4x4.5 2 பேனல் விண்டோ, 2 விண்டோ வருது. வெண்டிலேட்டரு 2x2, அதை 3x2 வச்சுக்கலாம். 3 வெண்டிலேட்டர் போட்டிருக்காங்க. இன்னொருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க இந்த பிளானில் எங்கெல்லாம் W வருது, W1 எங்கே வருது, W2 எங்கே வருது, அதுமாதிரி V வெண்டிலேட்டர் எங்கே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.